முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு மறைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா இது யார பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களை தான் வந்து அதிக அளவுல பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு தான் நிறைய பாதிப்புகள் இந்த மங்கு வந்து உருவாகி அது படர்றதுக்கு காரணமாகவும் அமையும். ஸோ இந்த மங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இங்க இருந்து மேக வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுல மேகம் வந்து அங்கங்க இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஒரு சில நேரம் மேகம் பரவலா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த முகத்திலையும் மங்கு அப்படின்றது மேகம் போல அங்கங்க உருவாகி அது அப்படியே படர்ந்து பெரிதா பரவிக்கிட்டே போகும். இது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு அழகை பாதிக்கும் விஷயமா இருக்கும். நம்ம முகம் அழகு இல்லாத ஒரு தோற்றத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக அமையும். நிறைய பேத்துக்கு இதனால என்ன அப்படின்னு புரியாம வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மங்கு மறைவதற்கு என்ன செய்யணும்னா, இன்றைய காலகட்டத்தில் எளிமையா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இதுல ஒரு 5 மூலிகை பொடிகள் வந்து நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, இப்போ அது என்னென்ன பொருட்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மூலிகை பொருட்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மங்கு உருவாகுவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காரணங்கள் ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ், உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினாலையும் ஹார்மோன் ப்ராப்ளத்தினாலையும் இந்த மங்கு நம்ம ஸ்கின்ல வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா சீரற்ற மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு இது வந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி மோனோபஸ் காலத்திலையும் உங்களுக்கு வந்து வரலாம். அதுவும் இல்லாம அதிக வெயில் படும் இடங்களில் வேலை பார்ப்பதனால உங்களுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல அதிக அளவுல வெயில் படுற மாதிரி நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் நீங்க அதிக அளவுல இதை பார்க்கலாம். உதாரணமா கிராமப்புறங்கள்ல தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து இது அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வெயில்ல வந்து ஒரு நாள் முழுக்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சித்தாள் வேலை பாக்குறவங்க, வெயில்ல வேலை பார்க்கக்கூடிய லேடிஸ்க்கு இது வந்து அதிகமா இருக்கிறத பாக்கலாம். முகத்துல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கூட இந்த மங்கு வந்து பரவும். ஸோ இதுதான் வந்து மங்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான காரணங்கள்னால பரவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மங்கு வந்துருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அது இருந்த இடம் தெரியாம மறைக்கிறதுக்கு நமக்கு இயற்கையில கொடுத்திருக்கக்கூடிய இந்த 5 மூலிகை பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமா இந்த மங்கு வந்து மறைந்து நம்ம ஸ்கின்ல இருந்து வெளியேற செய்யலாம். ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கற்றாழை பொடி, செகண்ட் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி பொடி, மூன்றாவது ஆவாரம்பூ பொடி, நான்காவது ஓரிதழ் தாமரை பொடி, ஐந்தாவது ரோஜா இதழ் பொடி. இந்த 5 பொடிகளும் ஒரு 100 கிராம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். எங்க வாங்கலாம்னா சித்த மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஏரியாவில் நாட்டு மருந்து கடைகள் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்படி கிடைக்கல உங்க ஏரியாவில் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், ஆன்லைன்ல போயும் நீங்க பை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லையும் இது அவைலபிளா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க பை பண்ணிக்கோங்க. எல்லாமே 100-100னா ஒரு 500 கிராம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி ஜார்ல எடுத்து வச்சிருங்க. நீங்க எப்போ குளிக்க போறீங்களோ அதுப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ் பேக் மாதிரி ஃபேஸ்ல இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஒரு ஃபேஸ் பேக் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி பொடிகளை தண்ணியில கலந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். 1 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து குளிக்க போயிடலாம். இந்த மாதிரி வாரத்துல 2 தடவை நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தா போதும். ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு இந்த மங்கு வந்து படிப்படியா மறைந்து அதுல இருந்து நீங்க விடுபடுறத நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மங்கு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அனைவரும் எளிமையா ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மெத்தட் வந்து எல்லோருக்கும் வந்து உபயோகமா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி வந்து இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.